வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். இந்த படம் வந்து ஈரான் ஃபிலிம்மு, 1997 வந்த ஃபிலிம்மு. இந்த படம் எங்கே பற்றி அப்படின்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி சின்ன பசங்க, 9 வயசு 8 வயசு அந்த மாதிரி பசங்க. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா வந்து மஜித் மஜிதி, ஈரானியன் ஃபேமஸ் டைரக்டர். இந்த படம் கதைன்னு பார்த்தா ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா வந்து அண்ணன் வந்து தங்கச்சியோட ஷோ வந்து தச்சிட்டு ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவான் காய்கறி கடையில். அந்த ஷூவை தேடுறது, யார் அந்த ஷூவை வச்சுருக்கா அது இதுன்னு தேடுறது, அது கிடைக்காம போகிறது, அதுக்கப்புறம் அந்த ஷூக்காக என்னென்னலாம் பண்ணால் ஷூ கிடைக்கும் அப்படின்னு அந்த அட்வென்ச்சர்ஸ் தான் வந்து இந்த படமே. கடைசியில் அவங்களுக்கு ஷூ வந்து கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்றது தான் படம். படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து அகாடமி அவார்டு வந்து ஃபாரின் ஃபிலிமுக்கு வந்து 1997 வந்து ஆஸ்கருக்கு வந்து நாமினேட் செய்யப்பட்ட படம். இந்த படம் வந்து நீங்கள் அமேசான் பிரைமில் பார்க்கலாம். இதை வந்து 2010 வந்து பிரியதர்ஷன் வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணார், அத்துல் குல்கர்னு நினைக்கிறேன். பம்பம் போலேவோ என்னவோ 2010 ரீமேக் பண்ணார் அது. இந்த படம் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் ஷிமாரோ மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், நீங்கள் அதில் போய் கூட செக் பண்ணி பார்க்கலாம் அந்த படத்தை. ஆனால் ஹிந்தியில் இருக்கும், அது வந்து ரீமேக் தான், நம்ம பிரியதர்ஷன் பண்ண படம். ஆனால் இந்த ஒரிஜினல் ஃபில் பார்க்கணுன்னா நீங்கள் அமேசான் பிரைமில் பார்க்கலாம். நீங்கள் இன்டர்நெட் ஆப்ஷன்ஸில் கூட தேடி பார்க்கலாம். நான் எது வந்ததுன்னா நான் வேணும்னா சொல்லுங்க, நான் லிங்க் வேணால் போட்டு விடுறேன். கதை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அண்ணன் தங்கச்சி சின்ன பசங்க, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பையன் வந்துட்டு அண்ணங்காரன் வந்து தங்கச்சியோட ஷூ வந்து தைக்கிறதுக்கு போகிற இடத்துட்டு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர இடத்துல காய்கறி வாங்குறதுக்காக அந்த காய்கறி வைக்கிற இடத்துல சொல்லி வச்சுருப்பான். இந்த குப்பையை எடுத்துக்கிட்டு போகிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுவும் குப்பைன்னு நினச்சி, ஏன்னா அவன் கவரில் சுற்றி வச்சுருப்பான் தச்சு வச்சுருந்த ஷூவை, அதை வந்து குப்பை நினச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவன் வந்து அந்த இடத்துல அந்த ஷூவை தொலைச்சிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தால் ஷூவை தொலைச்சிட்டேன்னு சொல்லவும் மாட்டான் என் குடும்பத்தில், ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்துக்காக. தங்கச்சியை மட்டும் சொல்லுவான், தங்கச்சி வந்து கோபமாக இருப்பா, இவன் வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சிட்றான் அது இதுன்னு சொல்லி பேசுவாங்க. அந்த சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், அண்ணன் தங்கச்சிக்கு எழுதிக்கிட்டே பேசுறது, நோட்டில் எழுதி எழுதி வச்சு பேசுறது அது இதுன்னு. ஒரு கட்டத்தில் என்னாகும், அந்த ஸ்கூல் வந்து இப்படி இருக்கும் போல், 97 பீரியடில் காலையில் வந்து பொண்ணுங்களுக்கு சாயந்தரம் வந்து பசங்களுக்கு அப்படின்றதுல அப்படி இருக்கும் போல. அந்த இதில் வந்து காலையில் வந்து அண்ணங்காரனோட ஷூவை தங்கச்சி போட்டுட்டு போகும், மத்தியானம் வந்து கொடுக்கும் அண்ணங்காரன், அதுக்கப்புறம் ஷூவை போட்டுக்கிட்டு ஓடுவான் ஸ்கூலுக்கு. இப்படி அவள் ஓடி போய் ஸ்கூலுக்கு போகிறது, ரிட்டர்ன் ஓடிக்கிட்டே வர்றது, இவர் ஓடிக்கிட்டே ஷூவுக்காக வெயிட் பண்ணுறது, அப்புறம் போட்டுக்கிட்டு வேகமாக ஓடுற ஸ்கூலுக்கு இப்படியே போகும். ஒரு கட்டத்தில் அசம்பிளியில் காலையில் ப்ரேயர் அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து வேற யார் இந்த ஷூவை போட்டிருக்கா அப்படின்னு ஒவ்வொரு காலாக செக் பண்ணும். செக் பண்ணும்போது ஒரு பொண்ணோட காலில் இருக்கும், ஒரு பொண்ணோட காலில் இருக்குன்னா இந்த பொண்ணு தான் எடுத்துருச்சு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது வீடு வரைக்கும் போவோம். வீடை கண்டுபிடிக்கும், வீடை கண்டுபிடிச்சிட்டு அவங்க அண்ணன் வந்து சொல்லும், அவங்க அண்ணனும் அதுவும் வந்து சேர்ந்து சாயந்தரமாக போய் பார்க்குங்க அது வீட்டை போய் கேட்கலாமா இல்லை வெளில இருக்கும்போது எடுக்கலாமா என்ன இதுக்கு போகிறாங்கிறதெல்லாம் போவாங்க. போகும்போது அவங்க அப்பாவோட அது வந்து வெளியில் வந்து விற்கிறதுக்கு ஏதோ அவங்க அப்பா வந்து தலையில் இப்படி மாட்டிக்கிட்டு இப்படி விற்பாங்கல்ல இந்த கேண்டீஸ்லாம் விற்பாருங்க, அந்த மாதிரி இதில் விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு வருவார். ஆனால் அதில் பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து பிளைண்டு, குருடாக இருப்பார். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளை கூட இவங்க குடும்பமாக இருக்கீங்க, இவங்க என்னத்தை கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபீல் பண்ணிக்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து இதுக்கடையில் ஒரு வந்து என்ன ஆகும்னா, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அண்ணங்காரனோட ஷூ பெருசாக இருக்கிறதுல பொண்ணுக்கு வந்து சின்ன பொண்ணு தங்கச்சிக்கு வந்து கால் பத்தாது, இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டு தான் ஓடும். ஓடும்போது ஒரு நாள் அந்த சாக்கடை ஊருக்குள்ள அந்த சாக்கடை ஓடும் இல்லையா, அதில் விழுந்துடும் காலில் அந்த ஷூ விழுந்தோன்னே அதை இது பண்ணிக்கிட்டே ரிட்டர்ன் ஓடி வரும். ஓடி வந்து ஈரத்தோடு கொடுக்கும் அண்ணங்கார கடுப்பில், அதை போட்டுக்கிட்டு ஓடுவான். அது மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ போகும்போது என்னாகும், அண்ணன் வந்துட்டு எப்போவுமே மோஸ்ட்லி ஸ்கூலுக்கு வந்து லேட்டாக தான் வருவோம், ஆனால் நல்லா படிக்கிற பையன், அதனால் பிரின்ஸிபல் திட்டுவார். ஆனால் வந்து இவனோட கிளாஸ் வாத்தியார் வந்து படிக்கிற பையன் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணி வான் பண்ணி விட்டுருவாங்க. எப்படி போகும், ஒரு கட்டத்தில் பணம் வேணும் அப்படின்னு போது ஞாயிற்றுக்கிழமையான லீவ் நாள் ஒன்று வரும். லீவ் வரும்போது நம்ம வந்து டவுனுக்கு போவோம், டவுனுக்கு போய் அங்கே உள்ளவங்க வீட்டில் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் வந்து நம்ம கார்டனிங் பண்ணோம்னா பணம் கிடைக்கும் அதுன்னு அப்பா பேசுவார். பேசிக்கிட்டே போகும்போது உனக்கு என்ன வேணும் அது இதுன்னு கேட்கும்போது தங்கச்சிக்கு ஒரு ஷூ, தங்கச்சிக்கு இருக்கட்டும் உனக்கு என்ன வேணும், இல்லை தங்கச்சிக்கு ஷூ அது இதுன்னு சொல்லுவோம், அதாவது தங்கச்சிக்கு ஷூ அது இதுன்னு அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கார்டனிங் பண்ணும்போது பணம் கிடைக்கிறதுல வாங்குறது, ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்குவாங்க, ஒவ்வொருத்தவங்க கடுப்பிடிச்சு கத்திடுவாங்க, அப்புறம் ஒரு வீட்டில் கூப்பிடுவாங்க போய் கார்டனிங் பண்ணுவாங்க,
பண்ணி முடிச்சுட்டு பணம் கொடுப்பாங்க, பணம் கொடுத்தோம்னா ஜாலியாக வருவாங்க, தங்கச்சிக்கு ஷூ வாங்கிடலாம், இனிமேல் பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு வருவான். வரும்போது சைக்கிளில் பிரேக் இருக்காது, ஸ்பீடாக வந்து விழுந்துருவாங்க. அப்புறம் அந்த பணம்லாம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த சைக்கிளோட ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றது வந்து ஒரு ட்ரக்கில் ஏறி வருவான், அதுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மீன் ஆகும். அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்தோன்னா திரும்பவும் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு, அதாவது ஒரு அந்த அந்த ஷூ கிடச்சிடும்ன்ற ஒரு சந்தோஷம், அப்புறம் கிடைக்காது அப்படின்றது அது நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஸ்கூலில் அவனோட பையனோட ஸ்கூலில் வந்துட்டு இது இருக்கும், ஒரு மேரத்தான் போட்டிக்கான விளம்பரம் இருக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கே இருக்கிற மாதிரி. அந்த விளம்பரத்தில் வந்து மூணாவது பரிசு வந்து ஷூ ஸ்னீக்கர்ஸு அப்படின்னு இருக்கும். உடனே இவனுக்கு தோணும், நம்ம ஓடி மூணாவது வந்துட்டோம்னா நம்ம வந்துட்டு அந்த ஷூ எடுத்துக்கிட்டு தங்கச்சிக்கு இந்த ஷூ கொடுத்துடலாம், இல்லை மாற்றிக்கலாம், ஏதோ ஒரு ஐடியாவில் வந்துட்டு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடுறேன் அப்படின்னு போய் நிற்பான். ஆனால் அவன் நிற்கும் போது வந்துட்டு டேட்டு முடிஞ்சிருக்கும், அவங்க அந்த ஹீட்டு அது யார் நல்லா ஓடுறான்னு பார்ப்பாங்கல்ல. பிடி சார் வந்து ஒத்துக்க மாட்டார், இல்லை சார் நான் ஓடுவேன் சார் அது இதுன்னு அழுவான். அழுதுக்கப்புறம் அந்த பிடி சார் சரி ஓகே அழுகுறான்ட்டு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, ரெக்கார்டு பிரேக் பண்ணுற மாதிரி டைமில் ஓடுவோம். இவனுக்கு இந்த தங்கச்சிக்கு ஷூவை கொடுக்கறதுக்கு ஓடுறது, ஸ்கூலுக்கு ஓடுறது, அந்த வேகம் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்துட்டு அவனுக்கு ஸ்பீடு இருக்கும் ரன்னிங்கில் போவான். மேரத்தான் டே வரும், ஓடுவாங்க, மூணாவது வரணும் மூணாவது வரணுன்னே ரெண்டு பேரும் முன்னாடி விட்டுட்டு மூணாவது வேறு வந்துட்டு இருப்பான். இப்படி அந்த ரன்னிங் வந்து காட்டுவாங்க கொஞ்சம் நேரம், ஒரு 10 minutes போல போவோம். போகும்போது ஒரு இடத்துல விழுந்துருவான், இன்னொரு பையன் தடுக்கி விட்டுருவான்னு இருவோம், விழுந்துருவான். விழுந்தோடனே வந்துட்டு ஐயோ விழுந்துட்டோமேட்டு வேகமாக கடைசி நேரத்தில் விழுந்துட்டோமே மூணாவது வரணுமேட்டு வேகமாக ஓடுவான். ஓடி முடிச்சா கடைசியில் பார்த்தா இவன் ஃபஸ்ட்டு வந்திருப்பான். ஸோ அவனுக்கு ஷூ கிடைக்காது, என்னதான் ஃபஸ்ட்டு வந்து ஊரே அவன் ஸ்கூலே வந்து அவனை கொண்டாடிட்டு இருக்கான், ஆனால் இவன் வந்து வருத்தத்தில் இருப்பான், நமக்கு கிடைக்கல நமக்கு ஷூ கிடைக்கல அப்படின்னு. என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்திருப்பான், ஃபஸ்ட் ப்ரைஸே வந்து வின் பண்ணியிருப்பான், ஆனால் அவனுக்கு வந்து ஷூ கிடைக்கல அப்படின்னு அவன் வருத்தத்தில் இருப்பான். அப்புறம் வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு இல்லை நான் வந்து இது பண்ணல அது இதுன்னுவான். இப்போது தங்கச்சிக்கிட்ட சொல்லுவான் நான் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா கடைசி சீன் தான் வந்து தங்க மீன்கள் நினைக்கிறேன், ஆமாம் கடைசி சீன், அதுக்கு முந்தின சீன் என்னென்னா அவங்க அப்பா வந்து ஏதோ பொருள் வாங்குவார், வாங்கி அவர் சைக்கிளில் வைப்பார், சைக்கிளில் வைக்கும்போது அவர் கேரியரில் பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒரு ஷூ இருக்கும். அடுத்த சீன் வந்து கடைசி சீனில் வந்து தம்பி வந்து இந்த பையன் வந்து மேடத்தை ஓடிட்டு வந்து ஷூவெல்லாம் கழட்டிட்டு காலை வந்து தண்ணியில் வச்சுருப்பான், தண்ணியில் வச்சா அந்த தங்க மீன்கள் வந்து அவன் அந்த புண்ணெல்லாம் வந்து இந்த ஓடும் போது கொப்பளிக்கும்ல அதெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி அந்த சீனோட படம் முடியும். இதுக்கிடையில் படத்தில் சின்ன சின்ன சீன்ஸு ரொம்ப சூப்பர் சூப்பரான சீன்ஸ், அந்த குருட்டு அப்பாவை பார்த்தோன்னே இவங்க விட்டு போகிறது, அது போக இவன் வந்து ஒரு பேனா வந்து அவனுக்கு கிடைக்கும் ஸ்கூலில் நல்லா படிக்கிறான் அப்படின்றதுக்கு, அந்த பேனாவை தங்கச்சிகிட்ட கொடுப்பான், அவள் வச்சுக்கிட்டு இருப்பா, ஓடுற ஸ்கூலுக்கு ஓடுற அவசரத்தில் அந்த தங்கச்சி அந்த பேனாவை விட்டுருவா. கீழே விட்டாலும் இந்த இன்னொரு பொண்ணுக்கிட்ட கிடச்சிச்சின்னு சொன்னல, அந்த குருட்டு பொண்ணு அப்பாவோட பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இந்த பேனா விழுவுறதை பார்த்துட்டு அதை எடுத்து கொண்டு போய் அந்த பொண்ணு வந்து இவன் தங்கச்சிக்கிட்ட கொடுக்கும். இது வந்து அது வரைக்கும் அந்த பொண்ணு மேலே ஒரு மாதிரியே இருக்கும், அந்த பொண்ணு மேலே அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகும். அது மாதிரி சின்ன சின்ன சீன்ஸு குழந்தைங்களுக்கான நியூவன்சஸ்லாம் படத்தில் சூப்பராக இருக்கும். டேரக்டர் ஃபஸ்ட்டே சொன்னது மஜித் மஜிஜி, சூப்பரான டேரக்டர், பார்க்கலாம் பேரனு கலர் ஆஃப் பேரடைஸ் வச்சுருந்து. ஸோ படம் கன்ஃபார்மாக பார்க்க வேண்டிய படம், குழந்தைங்க தான் போட்டு காட்டலாம். ரைட்டிங் டைரக்ஷனு எல்லாம் அவர் தான். ஸ்டாரிங்னு பார்த்தா அந்த அவங்க அப்பா வந்து முகமது அமீர் நாஜி, பையன் பேர் வந்து அமீர் ஃபருக் ஹஷிமன், பொண்ணு சின்ன பொண்ணு பேர் வந்து பஹேர சத்தீப். சினிமாட்டோகிராஃபர் வந்து பர்வேஷ் மலாக்சாதே, எடிட் பண்ணது வந்து ஹசன் ஹசன் தோஸ்த் அப்படின்னு, மியூசிக் வந்து கேவன் ஜெகான் சாஹி. படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் படம், 88 minutes, இரான் ஃபிலிமு, உங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டிலோட வருது, பார்க்கலாம் பார்க்குறேங்க, ப்ரைமில் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம். அவார்ட்ஸ் அது இதுன்றதுலாம் வந்து பும்பும் போலே தான் அந்த படம் பேர், ஹிந்தியாக எடுத்துருக்கேன் 2010. சிங்கப்பூரியன் ஃபிலிம் வந்து சிங்கப்பூரில் வந்து இந்த படத்தை ஜாக் நியோன்ற ஒரு டேரக்ட் பண்ணியிருக்காரு, ஹோம் ரன் அப்படின்னு 2003. அது வந்து கொஞ்சம் 1965 சும்மா ஒரு தழுவல் தான், பட் நான் ஃபுல் ரீமேக் வந்து நம்ம பும்பும் போலே 2010 ஃபிலிம் தான். அப்புறம் நம்ம தமிழில் வந்து அக்கா குருவி அப்படின்னு ஒரு படம், 2022 சாமின்ற ஒரு டேரக்ட் பண்ண படம், இது வந்து அஃபிஷியல் ரீமேக் சில்ட்ரன் ஆஃப் ஹெவனுக்கு 2022 வந்த படம். நான் இன்னும் இந்த படம் பார்க்கல, ஆனால் பார்த்துட்டு அதுவும் எதுவும் கம்பேரிசன் வேணா போகணுன்னா சொல்லுங்கள், போடுறேன். அஃபிஷியல் ரீமேக்குன்னு போட்டிருக்கேன் எவ்வளோ, நான் இந்த படம் பார்க்கல, நெட்டில் பார்த்துட்டு சொல்கிறேன் அவ்வளோதான். ஓகே, இந்த படத்தை பார்க்கலன்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைமு, அப்புறம் ஆர்கைவ்ஸில் இருந்து ஏதோ லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், நான் போட்டு விட்றேன். வேறு எதுவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள். வேறு எதுவும் படம் பற்றி பேசணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த படத்தை பார்த்துட்டு பண்ணுறேன். அவ்வளோதான்.
இந்த வீடியோ முடிஞ்சு அவங்க ரவுசன் இன்னொரு அடுத்த வீடியோ அந்த அடுத்த படத்தை பற்றி பேசும்போது பார்க்கலாம். தேங்க்ஸ்.